शरदिन्दु सुंदर रुचि ही चेतसि सामे गिराम देवी सामे गिराम देवी अपहृत्य तमस संततम अर्थान अखिलान प्रकाशयतु सो व्याधि ही वातादि वैशिष्यम ओके वैषम्यम वात पित्त कपम वैषम्यम मारद वातादि आमा व्याधि ना व्याधि ज्वरम दने अदी ना रेगुलर ज्वरम दा अदुनुडे लक्षणमे हां सो टेक्स्ट पात्रुवोम व्याधि ज्वरादि ज्वरादि वाताद्यैहि भूमि भूमि चो चोत कंपा कंपनादिकृत आमा इदना व्याधि अद पिरिचुकरदु एपडीना व्याधि ज्वरादि वाताद्यैहि भूमि इच्छा भूमि इच्छाम सो भूमि इच्छा भूमि इच्छांगिरदु एन्नना भूमियिल विळणुंगिर ओरु इच्छा பூமி பதன இச்சா நமக்கு வந்து வியாதி வர்றச்சே ஜுரம் வர்றச்சே அப்படியே வந்து படுத்துறலாம் போல தோணும் அது பூமி இச்சா அதுக்கப்புறம் உத்கம்பனாதி கிருத்து உத்கம்பனம் நடுங்குதல் இது எல்லாத்தையும் செய்யக்கூடியது இந்த பூமி இச்சா உத்கம்பனம் இது ரெண்டும் வந்து காரியம் வாதாத்யைங்கிறச்சே வாத பித்த கபத்தினுடைய ஒரு வைஷம்யம் மாறுதல் இதனால ஏற்படுறது வியாதிங்கிறது அது ஜுவரம் முதலியவைகள் ஜுவரம் முதலிய ரோகங்கள் மெயினா இது வந்து விரகத்தினாலையும் ஏற்படலாம் விரகத்தினால வந்து உடம்புல வந்து வாதபித்தத்தினுடைய ஒரு காம்பினேஷன் மாறும் அந்த மாறுதல்னால வந்து ஜுவரம் ஏற்படும் தத்ர தாகம இங்க டெக்ஸ்ட்ல இருக்கிறது என்னன்னா தத்ர தாகமயத்துவே பூமி இச்சாதயா தாகமயத்துவே அதாவது அந்த வியாதியினால நமக்கு வந்து ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ள ஜுரம் இருந்ததுன்னா சூடு காரணமாக இருந்ததுன்னா நமக்கு பூமியில விழணும்னு ஆசையா இருக்கும் அதே சைத்தியமயம் ரொம்ப குளிர் ஜுரம் மாதிரி இருந்ததுன்னா உடம்பு நடுங்கும் அதுதான் அந்த ரெண்டு காரியத்தை சொல்றேன் சோ பூமி இச்சாங்கிறது ஒரு காரியம் பூமி இச்சா அண்ட் கம்பனாதி உத்கம்பனம்ங்கிறது ஒரு இது சோ அந்த பூமி இச்சாங்கிறது தாகமயமான ஜுவரமா இருந்ததுன்னா தாபத்தை கொடுக்கக்கூடிய ஜுவரமா இருந்ததுன்னா பூமியில படுத்துக்கணும்னு தோணும் அதே குளிர் ஜுவரமா இருந்ததுன்னா நமக்கு நடுங்கும் இதுதான் ரெண்டு காரியத்தை சொல்ற ஸ்பஷ்டம் உதாரணம்ங்கிறச்சு இங்க உதாரணம் நமக்கு கொடுக்கல உதாரணம் நம்ம பல இடங்கள்ல அதை வந்து ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ண முடியுங்கிறதுனால கொடுக்கல நெக்ஸ்ட் வந்து திராசக பயம் இது வந்து பீதிஹி திராசக இதுதான் அதனுடைய லட்சணம் நிர்காத வித்யுத் உல்காத்யைஹி திராசக கம்பாதி காரக இருக்கா இருக்கே டெக்ஸ்ட் உங்களோட இதுல இருக்கேங்க வியாதி தானே வியாதிக்கு உங்களுக்கு உதாரணமே கொடுக்கல திராசகங்கிறது 24வது பாவம் அதனுடைய லட்சணம் கொடுத்திருக்கிறது என்னன்னா நிர்காத வித்யுத் உல்காத்யைஹி திராசக கம்பாதி காரகா 164 காரிகா கரெக்ட் நிர்காதகனா ஒரு டைப் ஆஃப் காத்தினுடைய காத்தடிக்கிறது அந்த காத்து வந்து ஒரு மாதிரி சைக்ளோன் மாதிரி அந்த பயம் ஒரு ரொம்ப வேகமா நமக்கு காத்தடிக்கிறச்சு அதனால நமக்கு ஏற்படுற பீதிங்கிறதுக்கு தான் திராசகான்னு பேரு அதுக்கு நிர்காதகாங்கிறது வாயு விசேஷகா நிர்காதகா ஒரு டைப் ஆஃப் வாயு அதுக்கப்புறம் வித்யுத் லைட்னிங் உல்காங்கிறது காமெட் வித்யுத் வந்து லைட்னிங் அப்படியே மின்னல் விழர்ச்சே நமக்கு ஒரு பயம் ஏற்படும் உல்கான காமெட் இந்த காமெட் எதுக்காக வருது என்ன ஏதுக்கு வருதுங்கிறதெல்லாம் பயமா இருக்கும் நமக்கு துர்நிமித்தம் காரணத்தினாலையும் இருக்கலாம் சோ இதனால இதெல்லாம் ஹேத்து ஆயிடுறது திராசகாங்கிறது உங்களுக்கு அதனுடைய லட்சணம் கொடுக்கல பட் லட்சணம் என்னன்னா பீத்தின்னு எடுத்துக்கலாம் கம்பாதி காரகா கம்ப நடுக்கம் நடுக்கத்தை செய்கிறது கம்பகாங்கிறது அதனுடைய காரியம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிராதார்ஜுனியத்துல ஜலக்கிரீடா செய்யக்கூடிய அப்சர ஸ்திரீகளுடைய ஒரு வர்ணனை இருக்கு இந்த இடத்துல பரிஸ்புரன் மீன விகட்டித ஊரவஹா சுராங்கனாக திராச விலோல திருஷ்டயா உபாயயுஹு கம்பித பாணி பல்லவாக சகீஜனஸ்யாபி விலோகனீயதாம் பரிஸ்புரன் மீன விகட்டித ஊரவஹ சுராங்கனாக அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் சுராங்கனாக அப்சர ஸ்திரீகள் திராச விலோல திருஷ்டயா பயத்தினால கண் பார்வை இங்கேயும் அங்கேயும் அசையறது
அசையக்கூடிய கண் பார்வைகளை கொண்டவர்கள். மேலும் பரிஸ்புரத்து துடிக்கின்ற மீன மீன் அதனுடைய ஒரு விகட்டித அது உராய்ந்ததுனால அந்த தொடைகள்ல உராயறது ஊரு ஊரவக. சோ இங்க பரிஸ்புரத்து மீன விகட்டித ஊரவக, யாருனுடைய தொடைகளில் துடிக்கின்ற மீன் வந்து அப்படியே உரசறதோ அவளுக்கு உடனே அதனால பயம் வந்துடுறது. சும்மா தண்ணீர்ல வந்து விளையாடுறதுக்குன்னு வந்துட்டும் அப்ப மீன் வந்த உடனே பயப்படுறாவா. அதனால திராச விலோல திருஷ்டயா கண் பார்வை வந்து பயத்தினால அப்படியே அசைகின்றது. கம்பித பாணி பல்லவாக, பாணி கைகள் வந்து பல்லவம் தளிர் போல இருக்கக்கூடிய கைகள் கம்பிதம் அப்படியே நடுங்குகின்றன. அப்படிப்பட்ட அந்த பெண்கள் சகீஜன சியாபி விலோகனியதாம் உபாயுகு, சகிகள் கூட இது என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாளாம். விலோகனியதாம், என்ன இப்படி இந்த மீனுக்கு போய் இப்படி பயப்படுறாளேன்னு அவளுடைய சகியே வந்து அவளை பாக்குற மாதிரி ஆயிடுறது. இதுல நாயகனை பத்தி என்ன சொல்ல, நாயகன் வந்தான்னா கண்டிப்பா வந்து வித்தியாசமாதான் பாப்பா இவங்க. அதனால திராச அப்சர ஸ்திரீகளுடைய ஒரு மீனம் வந்து அந்த மீன் வந்து உராயறதுனால வரக்கூடிய அந்த பாணி கம்பனம் இத வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறதுனால இங்க வந்து திராசகாங்கிற பாவம் தெரியும். அடுத்தது விரீடா. தார்ஷ்ட்ய அபாவஹ விரீடா வதன ஆனமனாதிகிருது துராச்சாராச்சாராத். சோ இதுல என்ன தெரியறது, அந்த பஞ்சமை விபக்தி இருக்கிறதுனால அந்த துராச்சாரஹாங்கிறதுதான் உங்களுக்கு ஹேது. துராச்சாரஹாங்கிறது ஹேது, அது வந்து வெட்கம்ங்கிறத உண்டு பண்றது. சோ இந்த வெட்கத்தினால நம்ம என்ன பண்றோம், அந்த வெட்கத்தினுடைய ஒரு லட்சணம் என்னன்னா தார்ஷ்ட்ய அபாவஹா. தார்ஷ்ட்ய தைரியம், தைரியத்தினுடைய ஒரு அபாவம் இல்லாமல் இருப்பது. தைரியம்ங்கிறத விட ஒரு ஃபோர்த் கமிங்கா வந்து தான் பண்ணக்கூடிய காரியம். யூ ஃபீல் சோ அஷேம்ட் தட் ஃபோர்த் கமிங்கா நம்ம வந்து ஒருத்தரை எதிர்நோக்கி எந்த விதத்திலையும் நம்ம வந்து பண்றது கிடையாது, பிரகல்பமா எந்த ஒரு காரியத்தையும் பண்றது கிடையாது, ப்ரோஆக்டிவா அது கிடையாது. சோ தார்ஷ்ட்ய அபாவஹா விரீடா, இது இதனுடைய காரியம் என்னன்னா வதன ஆனமனாதி கிருது. வதனம் முகத்தை ஆனமனம் வணங்குதல், அந்த முகத்துக்கு தொங்க போட்டு இருப்பா. தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்புனுடைய ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்ததுன்னா, உணர்வு நமக்கு இருந்ததுன்னா உடனே தலை குனிஞ்சு இருக்கிறதுங்கிறது தான் விரீடா. லஜ்ஜாக்கும் விரீடாக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். லஜ்ஜாங்கிறச்சு கௌரவ காரணமாக, ஒரு சந்தோஷம் காரணமாக வரக்கூடிய வெட்கத்துக்கு உங்களுக்கு வந்து இது லஜ்ஜான பேரு. விரீடா பார்த்தோம்னா துராச்சாராத்து வரக்கூடியது விரீடா. கெட்ட செயல்னால நம்ம வந்து முகத்தை தொங்க போட்டுக்கிறதுங்கிறது விரீடா. இதுல உங்களுக்கு மெட்டீரியல்ல இது கிடையாது, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காளா தெரியல, நேரா கொடுத்திருக்கா இருக்கா. சமீக்ஷே புத்திரஸ்ய முகம் இல்ல, அது ஹர்ஷஹா ஓடுது. சோ இதுல வந்து என்னன்னா, ஏன்னா மயி ச கபடம் அப்படின்னுட்டு முன்னாடியே சங்காக்கு நமக்கு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிளையும் இங்க எடுத்துக்கணும். அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மயி ச கபடம் கிஞ்சிது அப்படின்னுட்டு சங்கானுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுல என்னன்னா அந்த ஒரு வண்டை பார்த்துட்டு, அந்த வண்டுனுடைய ஸ்மிருதி, சாரி ஸ்மிருதிக்கு வந்து வண்டை பார்த்துட்டு இது பிஹேவ் பண்றதெல்லாம் நமக்கு வந்து அதே மாதிரி தன்னுடைய நாயிக்கா மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தோம். அது ஸ்மிருதிக்கு தானே பார்த்தோம். ஆமா, மயி சகபடம் கிஞ்சிதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்மிருதிக்கு பார்த்தோம். சோ இந்த வண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய நாயிக்கா விஷயங்களா. அது அதுல என்னன்னா ஆக்சுவலி அந்த நாயிக்காக்கு வந்து ஒரு தான் செஞ்ச செயல், தான் வந்து நாயகனை பாக்குறா, பார்த்த மாத்திரத்துல அவன் தான் பாக்குறத நோட்டீஸ் பண்ணிட்டானேங்கிறதுனால இவளுக்கு ஒரு வெட்கத்துல தலை குனிஞ்சு விடுறான். சிரிப்பின்டே தலை குனியறான், அதனால ஸ்மேரம் ஸ்மேரம் அவளுடைய சிரிப்பான சிரிச்சுடன் கூடின அந்த முகமானது எனக்கு ஞாபகம் வருதுன்னுட்டு ஸ்மிருதியில சொன்னான். அந்த இடத்துல பூர்வ அனுபூத விஷயத்தான் அவன் மறுபடியும் தன்னுடைய சகாட்ட சொல்றாங்கிறதுனால அங்க ஸ்மிருதிக்கு சொன்னான். இப்ப இங்க என்னன்னா அதே ஸ்லோகத்தை எடுக்கிறச்சு, அந்த நாயிகா நாயகனை தாம் பார்த்ததுனால வெட்கம் வந்து அவன் நோட்டீஸ் பண்ணிட்டானேங்கிறதுனால வெட்கம் வந்து தலை குனிஞ்சாங்கிற போர்ஷனை மாத்திரம் நம்ம எடுத்து விரீடாங்கிறது எக்ஸாம்பிள சொல்றோம்.
சரியா? அடுத்தது ஹர்ஷகா. ஹர்ஷகாங்கிறது என்ன? இஷ்ட அவாப்தேகே மனப்பிரசாதா அஸ்ரு கக்கதாதிகரஹ. ஹர்ஷகாங்கிறது தனக்கு இஷ்டமான விஷயம் கிடைத்ததுனால அப்போ அது காரணமாயிடுறது, ஹேது. அதுக்கப்புறம் மனப்பிரசாதா, மனசு அப்படியே கிளாரிட்டியோட ஒரு சந்தோஷத்தோட இருக்கக்கூடியது, அதுதான் லட்சணம் மனப்பிரசாதாங்கிறது. இதனால நமக்கு என்ன உண்டாகிறதுன்னா கண்ணீருடன் தழுதழுத்த குரல்ங்கிறது ஏற்படுறது, அதுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரகுவம்சத்துல இருந்து எடுக்கிறார். மூணாவது சர்க்கத்துல ரகு பிறந்துட்டான் திலீபனுக்கு. அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷத்துல எப்படி வந்து திலீபன் பிஹேவ் பண்ணாங்கிறது தான் அந்த ஸ்லோகம். சமீக்ஷ புத்திரஸ்ய சிராத் பிதாமுகம் நிதானம் துர்கதா முதா ஷரீரே பிரபூவன ஆத்மனா பயோதிரிந்தூதயம் இந்தூதய மூர்ச்சிதோ யதா. தன்னுடைய பிள்ளையினுடைய முகத்தை வந்து அப்பா ரொம்ப காலம் கழிச்சு பார்த்த மாத்திரத்துல அப்படியே ரொம்ப ஒரு துர்கதியில இருக்கக்கூடிய, பைசாவே இல்லாத ஒருத்தனுக்கு வந்து ஒரு பெரிய அந்த சுரங்கம், அதாவது ஒரு ட்ரெஷர் பான அவனுக்கு கிடைச்சதுன்னா, ட்ரெஷர் கிடைச்சா எப்படி அவன் வந்து அதை வச்சுட்டு காப்பாத்துவானோ அது போல அவனுக்கு எப்படி அந்த சந்தோஷம் வந்து அவனால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அவனுடைய பாடிய, அந்த மாதிரி வந்து திலீபன் பிஹேவ் பண்ணான். அப்ப ஒரு பூரிச்சு போய் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷ காரணமாக ஆத்மனஹா ஷரீரே ந பிரபூவ பிரபவத்தின்னா தான் வந்து தன்னுடைய சரீரத்தை ஆளக்கூடிய தன் வசத்தில் சரீரம் இருக்கு. ஆத்மனஹா ஷரீரே பிரபவதி, தன்னுடைய சரீரத்தை அவன் கண்ட்ரோல் பண்றான்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றன்னா ஆத்மனஹா ஷரீரே ந பிரபூவ முதா, முதா ஹர்ஷேன ஹர்ஷம் காரணமாக சந்தோஷம் காரணமாக தன்னுடைய சரீரத்தில் அவனால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அல்லது தன்னுடைய சரீரத்தை வந்து சாமர்த்தியமாக நடத்தி செல்வதற்கு அவனால முடியவே இல்லை, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படின்னா என்னத்தினால அப்படின்னா சமீக்ஷிய புத்திரஸ்ய முகம் பிதா தந்தை, தந்தையான திலீபன் சிராத்து வெகு காலம் கழித்து, ஏன்னா ரொம்ப நாளா குழந்தை இல்லாத தவிச்சு வசிஷ்டரை போய் பார்த்து நந்தினிய 21 நாள் சேவை புரிஞ்சு வந்த குழந்தை இது இல்லையா, பிறகு வந்த குழந்தை. அதனால சிராது வெகு காலம் கழித்து பிதா தந்தை புத்திரஸ்ய முகம் பிள்ளையனுடைய முகத்தை சமீக்ஷிய பார்த்து விட்டு யதா துர்கதா நிதான கும்பஸ்ய, எவ்வாறு ஒரு துர்கதா தரித்திரனானவன் நிதான கும்பஸ்ய ஒரு பைசா தனம் பூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு பான கலசம் அதை எவ்வாறு பாத்தி ரட்சிப்பானோ, அதை எப்படி அவன் வந்து ரட்சிப்பானோ அது போல இவரும் தன்னுடைய குழந்தைய அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவது லைன்ல என்னன்னா பயோதிகி இந்து உதய மூர்ச்சிதா யதா, சமுத்திரமானது இந்து சந்திரோதயம் ஆகரிச்சே மூர்ச்சிதா எப்படி விருத்தி அடைவானோ, மூர்ச்சிதான்னா மூர்ச்சி அடையறது இல்ல, மூர்ச்சிதாக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ஒண்ணு மூர்ச்சி அடையிறது அன்கான்சியஸா விழறது, இன்னொன்னு வர்த்திதான்னு அர்த்தம் வளர்றதுன்னு அர்த்தம் மூர்ச்சானா. இப்ப மூர்ச்சனாங்கிறது வந்து பாடுறச்சே நம்ம ஒரு ஆலாபனைய வந்து வளர்க்கறதுங்கிறது இருக்கே அதுக்கு வந்து மூர்ச்சனான பேரு விருத்தின்னு அர்த்தம். பயோதிகி சமுத்திரமானது எவ்வாறு சந்திரோதயத்தினால வளர்கிறானோ அது போல இவனும் தன்னுடைய சந்தோஷத்தினால அவனுடைய அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். வளர் உப்பின்னு இருக்கோ இல்லையோ அந்த சமுத்திரம் அந்த சந்திரோதயத்துல அந்த மாதிரி கோஷிக்கும் அலையெல்லாம் அப்படி போய் மேல வந்து குளிச்சு போற மாதிரி இட் பீ லைக் இட் ஆல்மோஸ்ட் ஓவர் ஃப்ளோயிங் அந்த மாதிரி இருக்கும் சமுத்திரம். அப்படி இவரும் சந்தோஷத்தினால அப்படியே பூரிச்சு போயிருக்கும் பூரித்து போயிருக்க. சரியா? அடுத்த பாவம் என்னன்னா அசூயா. அசூயா அன்ய குண ரித்தீனாம் ஔத்தத்யாத் அசஹிஷ்ணுதா தோஷ உத்கோஷ ப்ரூ விபேத அவஜ்ஞா குரோத இங்கிதாதி கிருத்து. ஸ்லோகத்தை எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா அசூயாங்கிறது உங்களுக்கு பாவகா. சோ இந்த அசூயாங்கிற பாவம்
ஔத்தத்யம் அப்படிங்க ஔத்தத்யாதுன்னு முடியறது. சோ ஔத்தத்யம்ங்கிறது அகங்காரா, அகங்கார காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பாவம்ங்கிறது அசூயா. அந்த அசூயானுடைய லட்சணம் என்ன? அந்ய குணானாம் ரித்தீனாம் அசகிஷ்ணுதா, மற்றவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நற்குணங்கள் அதை பொறுக்காமல் இருப்பது, அல்ல மற்றவர்களுடைய ஒரு விருத்தி, வித்யா சௌந்தர்யம் படிப்பு அழகு இந்த மாதிரி அவளுடைய மேன்மைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மேன்மையை பொறுக்காமல் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது தான் அசூயா. 27வது பாவம் இது. அதனால உண்டாகிறது என்ன காரியம் என்னன்னா, தோஷ உத்கோஷா, இன்னொருவர் மேல தப்பு. யார வந்து நமக்கு, அதாவது நமக்கு அவனை போல இருக்க முடியலையா, அவன் பேர்ல குத்தம் சொல்லிடணும், அது தோஷ உத்கோஷா. தோஷ உத்கோஷா, சோ தோஷ உத்கோஷா, தோஷத்தை இன்னொருத்தருடைய பேர்ல சும்மாவான ஒரு தோஷத்தை சொல்றது. அதுக்கப்புறம் புரூ விபேதா, புருவத்தை நெரித்து பாக்குறது. அவக்ஞா, இன்னொருவரை மட்டம் தட்டி சொல்றது. அதுக்கப்புறம் குரோத இங்கிதம், குரோத கோபத்தினால வந்து இது பண்றது, ஒரு குத்தி காமிக்கிறது மத்தவாள. இதெல்லாம் காரியம் எதனால, அசூயாவனால ஏற்படக்கூடிய ஒரு காரியங்கள். இதுக்கு உதாரணம் சொல்றார், அத தத்ர பாண்டுதனையேன சதசி விஹிதம் மதுத்விஷா மானம் அசகத ந சேதி பதிஹி பர விருத்தி மத்சரி மனோஹி மானினாம். இது வந்து சிசுபால வதத்துல இருக்கக்கூடிய ஒரு பத்தியம். கிருஷ்ணருக்கு வந்து ஒரு சபையில ராஜ்ய, அந்த ராஜசூய யாகம் பண்றச்சு யுதிஷ்டர் கிருஷ்ணருக்கு சபையில மரியாதை கொடுத்துடுறாரு. முதல்ல அர்க்கியம் அவருக்கு விட்டுடுறாரு, முதல் மரியாதை, முதல் மரியாதை அவருக்கு தான். அதை பார்த்த உடனே பொறுக்கல யாருக்கு, சேதிபதிகி, சேதிபதிகி சிசுபாலனுக்கு. அதுக்கு வந்து ஒரு அர்த்தாந்திரநியாசம். சோ தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் சீன் இஸ், அத தத்ர, தத்ரங்கிறச்சு அந்த ராஜசூய யாகத்துல அந்த சபையில, அந்த ராஜ்ய சபையில பாண்டுதனையேன, பாண்டுவனுடைய பிள்ளையான யுதிஷ்டரினால் சதசி, தத்ர சதசி, அந்த சதஸ்ல அந்த பரிஷத்து எல்லாரும், பெரியவா எல்லாரும் வந்து இருக்கிறா, பீஷ்மர் கிருபர் துரோணர் முதலியவர்கள் எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துல, பாண்டுதனையேன யுதிஷ்டரால் விஹிதம் செய்யப்பட்ட மதுத்விஷா கிருஷ்ணன், மதுங்கிற ஒரு அரக்கனுடைய எதிரியான கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய மானம், மானம்னா அர்க்ய பிரதானம், கிருஷ்ணனுக்கு கொடுத்த அந்த அர்க்ய பிரதானம்ங்கிறது யுதிஷ்டரால் செய்யப்பட்டது. அந்த ஒரு அர்க்ய பிரதானத்தை சேதிபதிகி சிசுபாலன் ந அசகத, பொறுக்கவில்லை. ஆமா, சோ அவனால அவன் பொறுக்கவே இல்லாத, அவனால பொறுக்க முடியல கிருஷ்ணனுக்கு கொடுத்த அந்த ஒரு அர்க்ய பிரதானம். ஆமா, இதற்கு வந்து கடைசி பார்ட் வந்து அர்த்தாந்திர நியாசமா வைக்கிறார். தட் இஸ் ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி, பர விருத்தி மத்சரி மனஹா மஹி மானினாம், மானினாம் மனஹா, மானி தன்னுடைய அகங்காரமா இருக்கக்கூடிய, அகங்காரத்தோட இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனஹாங்கிறது எப்படி இருக்குன்னா, மனசு பர விருத்தி மத்சரி, இன்னொருத்தருடைய விருத்தியில ஒரு பொறுக்க முடியாத தன்மை, மத்சரஹா அசூயா, ரொம்பவும் அவளுக்கு ஒரு பொறாம ஜாஸ்தியா இருக்கும். அகங்காரியா இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனசு எப்படி இருக்கும்னா, மத்தவனுடைய ஒரு மேன்மையை பொறுக்க முடியாமல் இருக்கும் தன்மைங்கிறது அந்த மனத்துக்கு இருக்கும். விச் மீன்ஸ் ரொம்ப பொறாமப்பட்டு இருக்கும், அதனாலதான் அவனுக்கு பொறுத்துக்க முடியல கிருஷ்ணனுக்கு கொடுத்து ஒரு அர்க்கியம். நெக்ஸ்ட் விஷாதா, இது வந்து ஒரு சத்வ சங்கஷயாங்கிற, சத்துவ சங்கஷயானா சத்துவம்ங்கிறது பலம், பலம் போகிறது, பலத்தினுடைய நாசம்ங்கிறது தான் விஷாதா. சோ உபாயாபாவ ஜன்மாது விஷாதா சத்துவ சங்கஷயா, நிஸ்வாச உச்சுவாசத்து தாப, நிஸ்வாச உச்சுவாச ஹிருத்தாப சகாய அன்வேஷணாதி கிருது. சோ விஷாதா ஒரு துக்கம், ஆனா துக்கம்னு சொல்லாத இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, பலத்தினுடைய நாசம்ங்கிறது தான். என்ன அது, எதனால உண்டாகிறது அப்படின்னா, உபாய அபாவ ஜன்மா, உபாயம் இல்லாத காரணத்தினால. சொன்ன உபாய அபாவா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாத, நமக்கு வந்து எந்த ஒரு உபாயமும் இல்லைன்னா,
அதனால உண்டாகிறது என்ன? அர்ஜுன விஷாத யோகா, அர்ஜுன விஷாத யோகா, இந்த விஷாதா அவனுடைய பலம் ஏன்னா கையில இருக்கக்கூடிய தனுஷ விட்டுட்டும் தானே அவன் வந்து சொல்றான். அவனுக்கு பலமே போயிடுறது. அந்த பலம் என்னத்தினால பலம் போயிடுறதுன்னா உபாயம், அவனுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் தெரியல. நான் எப்படி என்னுடைய ரிலேட்டிவ்ஸோட சண்டைப்பட முடியும், இதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுன்னு சொல்லி அவன் வந்து தன்னுடைய வில்ல கீழே போட்டுட்டுதான் பேசுற வார்த்தை. அதனால விஷாதகா பல அர்த்தங்கள் உண்டு. விஷாதகானா பொதுவா துக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே நமக்கு வியபிசாரி பாவம்னு சொல்லி அது டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லி நம்ம சாகித்ய சாஸ்திரத்துல அதுக்கு பல நாசகான பேரு. சத்வ சங்கயா, சத்வம்னா பலம், அதனுடைய சங்கயனா நாசகா, பலவீனமா இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் விஷாதகான பேரு. அதனுடைய காரியம் என்ன? நிஸ்வாச உச்சுவாசகா, மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கறது. ஹிருத் தாபம், மனசனுடைய ஒரு சந்தாபம். அதுக்கப்புறம் சகாய அன்வேஷணம், யாராவது கூட நமக்கு கிடைப்பாளா அப்படின்னு ஒரு ஹெல்ப்புக்கு தேடிண்டே இருப்பான். சகாய அன்வேஷணம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிராகிருதத்துல இருக்கு, அத சம்ஸ்கிருத சாயா கீழ இருக்கு. ஏஷா குபீர கணேன சிகுர கலாபேன தவ நிபத்தா வேணி மம சகி தாரயதி தசதி ஆயச எஷ்டிஹி இவ காலோரகி இவ ஹிருதயம். ஒரு பெண்ணு வந்து விரகத்தினால அவ புரோஷித்த பர்த்திருக்கா. புரோஷித்த பர்த்திருக்காங்கிறச்ச ஏகவேணி தரான்னு படிச்சிருக்கோம் இல்லையா? சோ புரோஷித்த பர்த்திருக்கா கணவனை வந்து வெளியூருக்கு போயிருக்கான் கணவன். அதனால இது ரொம்ப அலங்காரத்துல வந்து ஒரு மனசு செலுத்த மாட்டான். ஒத்த பின்னல் பின்னிண்டு இருக்காவ. சோ ஏகவேணி ஒரு பின்னல் பின்னிட்டு இருக்கிறவள். அந்த ஒத்த பின்னல்ல பார்த்துட்டு சகி வந்து சொல்றான், உன்னுடைய நிலைமை இருக்கே எனக்கு வந்து ரொம்ப தாங்க முடியல, உன்னுடைய இந்த ஒத்த வேணி இருக்கே நிபத்தா வேணி ஏஷா மம ஹிருதயம் தாரயதி, என்னுடைய ஹிருதயத்தை அடிக்கிறது. மம ஹிருதயம் தசதி, என்னுடைய ஹிருதயத்தை கடிக்கிறது அப்படிங்கிறா. எது போலன்னா ஆயச எஷ்டிஹி இவ, ஆயச அயகானா லோஷ்டம் இரும்பு, ஆயச எஷ்டிஹினா இரும்பு குச்சி இரும்பு கம்பி, ஒரு இரும்பு கழியை போல் என் மனதை வெட்டு அடிக்கிறது. தாரயதி ஹே சகி, ஆயச எஷ்டிஹி இவ ஹிருதயம் தாரயதி, ஒரு இரும்பு கம்பிய போல என்னுடைய ஹிருதயத்தை உடைக்கிறது. கால உரகி இவ, காலன கிருஷ்ண சர்பகா, கால உரகி, பெண் பாம்ப சொல்ற. ஏன்னா வேணிங்கிறது ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனால ஆயச எஷ்டிஹின்னு உபமானத்தையும் வந்து ஸ்ரீலிங்கத்துல போட்டு காலோரகி இவன்னு அதையும் வந்து ஸ்ரீலிங்கத்துல போடுற. காலோரகி இவ ஒரு கிருஷ்ண சர்ப்பத்தை போல, கிங் கோபரா இருக்கும் இல்லையோ அந்த, அது போல ஹிருதயத்தை கடிக்கிறது அப்படின்னா அப்படியே விரகதாபத்தினால உன்னுடைய விரகதாபம் என்ன வந்து ரொம்ப வாட்டுறதுங்கிறான். அவளுடைய வேணி எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்ல அவளுடைய வேணியினுடைய டிஸ்கிரிப்ஷன், குட்டில கனேன குட்டிலமாக அப்படியே சுருட்ட முடியா இருக்கக்கூடிய கனம், நல்ல திக்கா இருக்கக்கூடிய கனமா இருக்கக்கூடிய உன்னுடைய வேணி. சிக்குர கலாபேன, சிக்குர கலாபம் கேசாபாசம். சோ குட்டிலமாவும் சுருட்டையாகவும் கனமாகவும் இருக்கக்கூடிய சிக்குர கலாபேன உன்னுடைய கேசாபாசங்களினால் தலைமுடியினால் நிபத்தா வேணி கட்டப்பட்ட இந்த உன்னுடைய வேணியானது, வேணிங்கிறச்சு பின்னல், அந்த வேணி என்னுடைய மனதை ஒரு இரும்பு கம்பு போல் அடிக்கிறது, இது ஒரு பெண் பாம்பை போல் கடிக்கிறது. ரொம்ப வருத்தப்படுது. சரியா?